நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதி வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக தான் திமுகவிலிருந்து அதிமுகவிலும் இணைந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது கட்சியில் சேர்ந்த 15 நாட்களுக்குள்ளாகவே வேட்பாளராக அறிவிக்க என்ன காரணம், யார் இவங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகளும் எழுந்துட்டுருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அப்படி வேட்பாளர்களை தொடர்ந்து எல்லா கட்சியினரும் அறிவித்து வராங்க. இந்த நிலையில் தான் 18 தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியாகவும் களமிறங்குறாங்க. இதில் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள நெல்லை வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் மார்ச் 7 தான் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவிலும் இணைந்திருந்தாங்க. இவங்களுக்கு உடனடியாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. எனவே யார் இந்த சிம்லா முத்துச்சோழன் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் முன்னாள் அமைச்சர் எஸ்பி சர்க்குண பாண்டியன். இவர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு பலமுறை வெற்றியும் பெற்றிருக்காரு. இதையடுத்து 2016 ஆர்கே நகர் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா களமிறங்கினாங்க. இவங்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் தான் எஸ்பி சர்க்குண பாண்டியனுடைய மருமகளான சிம்லா முத்துச்சோழனை திமுக களமிறக்கினாங்க. ஒரு தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்டால் வெற்றி வித்தியாசம் குறைந்தபட்சம் 50,000 அதிகமாக இருக்கும். ஆனால் சிம்லா முத்துச்சோழனுடைய களப்பணியினால 30,000 வாக்குகள் வித்தியாசத்திலேயே ஜெயலலிதா வெற்றி பெற முடிந்தது. அது மட்டுமில்லாமல் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டதால் சிம்லா முத்துச்சோழன் தமிழகம் முழுவதும் பிரபலமானாங்க. எனவே அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் திமுக வாய்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆனால் திமுக சார்பாக வாய்ப்பு வழங்கவில்லை என்னும் இதனையடுத்து கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் சிம்லா முத்துச்சோழன் இணைந்திருந்தாங்க. இதையடுத்து தான் தற்பொழுது அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் நெல்லை வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு அதிர்ச்சியாக பேசப்படுவது கட்சியில் சேர்ந்த 15 நாட்களிலே வேட்பாளராக அறிவிக்க என்ன காரணம் அப்படின்னும், மற்றொரு பக்கம் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட ஒருவருக்கே அதிமுகவில் வேட்பாளராக அறிவிக்க என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகளும் எழுப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.